விடியாதிமுகவில் வாரிசு அரசியல் என்பது நடைமுறையில் இருக்கும் ஒன்றுதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அவர்கள் சட்டமன்ற ஆக்கப்பட்டார், அதற்கு அடுத்தபடியாக அமைச்சர் ஆவார் என்று அவர்களால் இந்த செய்தி பரப்பப்பட்டது. அது அமைச்சராக ஆக்கப்பட்டார். அதே போல அவர்களாக இந்த செய்தி இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆவார் என்ற செய்தி தொடர்ந்து பரவப்பட்டு வருகிறது. நிச்சயமாக துணை முதலமைச்சராக கூட வாய்ப்பு இருக்கின்றது. இது திமுகவை பொறுத்தவரை வாரிசு அரசியல் என்பதற்கு இது நடைமுறையில் நடக்கின்ற ஒன்று. விழுப்புரம் மாவட்ட போக்குவரத்து கழகத்தில் நடைபெற்ற அண்ணா தொழிற்சங்கம் 50வது ஆண்டு விழாவில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் கலந்து கொண்டு கழக கொடியினை ஏற்றி வைத்தார். அதனையடுத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மண்டல செயலாளர்கள் கணேசன், தங்கப்பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினருக்கு வேட்டி சேலை, மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள், நிதியுதவி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்வில் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 2 மாதங்களில் மட்டும் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். திருப்பத்தூரில் 9 வயது சிறுவன் டெங்கு பாதித்து உயிரிழந்துள்ள நிலையில் கடந்த ஜனவரி முதல் தற்போது வரை 13,000 மேற்பட்டோருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டதால் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஜூன் மாதம் வரை டெங்கு காய்ச்சலால் 2 நபர்கள் மட்டுமே உயிரிழந்துள்ள நிலையில் கடந்த 2 மாதங்களில் மேலும் 4 நபர்கள் உயிரிழந்துள்ளனர் என்று தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பருவமழை நெருங்கி வரும் நிலையில் காய்ச்சல் பாதிப்பு அதிகரிக்க கூடும் என மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். எனவே டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு விடியா அரசின் சுகாதாரத்துறை தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள காவலர் குடியிருப்பில் கடந்த 1 வாரமாக தேங்கியிருக்கும் கழிவு நீரால் நோய் தொற்று ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் காவலர் குடியிருப்பில் இருப்பவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். காவலர் குடியிருப்பு பராமரிப்பாளர்கள் கழிவு நீர் வழிந்தோடுவதை சரிப்படுத்த எந்தவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்வதில்லை என்பதும், இது குறித்து சென்னை மாநகராட்சி பொறியாளர்களிடம் பலமுறை எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்தும் நடவடிக்கை எதுவும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்பதும் குடியிருப்பவர்களின் புகாராகும். மேலும் குப்பைகள் ஆங்காங்கே தேங்கி கிடப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழகம் முழுவதும் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் விடியா திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையால் தமிழக காவலர் குடும்பத்தில் வசித்து வரும் குடும்பத்தினரும் மிகுந்த அச்சத்தில் இருப்பதாக வேதனையோடு தெரிவிக்கின்றனர். கீழே காவாடை போயிட்டு இருக்குதுங்க, ரொம்ப தண்ணி வந்துக்கினே இருக்குதுங்க. பசங்கள்லாம் உஸ்கல் போடுறது, காலையில் போக முடிய மாட்டேங்குது, எடுத்து விட முடிய மாட்டேங்குதுங்க. குப்பைங்கூட எடுக்கிறது இல்லை பாருங்க, எவ்வளோ இருக்குது அந்த அந்த பின்பக்கம் போய் பாருங்கள், அங்கேயும் அதே மாதிரி தான் அடைச்சின்னு இருக்குது. அங்கேயும் அந்த பின்பக்கம் சி பிளாக்கில் அந்த பக்கமும் ரொம்ப இதுவாக இருக்குது. குவார்டர்ஸ் யாரும் கவனிக்கிறதே இல்லை. இந்த பக்கம் போய் பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. சென்னை வேளச்சேரி தாம்பரம் மாநில தேசிய நெடுஞ்சாலையில் புழுதி பறக்கும் சாலையால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். சென்னை மாநகரின் முக்கிய சாலைகளில் ஒன்றான இந்த சாலையில் மிகவும் ஆபத்தான நிலையில் காட்சி அளிக்கின்றன. இந்த சாலை வழியாக ஐடி தொழில்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என தினசரி ஆயிரக்கணக்கானோர் பயணம் மேற்கொள்கின்றனர். இந்நிலையில் விடியா திமுக அதிகாரிகள் கடந்த 2 வாரத்திற்கு முன்பு சாலையை பெயர்த்து எடுத்ததாகவும் இது நாள் வரையில் சாலையை சீரமைக்காமல் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் சாலையில் செல்லும் பொழுது புழுதி பறந்து எதிரே வரும் வாகனங்கள் தெரியாமல் உயிர் பய அச்சத்துடன் செல்வதாக வாகன ஓட்டிகள் விடியா திமுக அரசை குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகர்பகுதிகளில் நள்ளிரவில் ஏற்பட்ட அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர்.
திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் நேரு வீதி, ராஜாம்பேட்டை போன்ற பகுதிகளில் இரவு முழுவதும் ஏற்பட்ட மின்வெட்டால் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனால் பொதுமக்கள், பள்ளி செல்லும் மாணவர்கள் இரவில் தூங்க முடியாமல் சிரமப்பட்டனர். காலை விடிந்த பிறகும் மின்சாரம் வழங்கப்படாததால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். மின்வாரிய அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டால் அலைபேசியை யாரும் எடுப்பதில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். விடிய ஆட்சியில் விடிய விடிய மின்வெட்டு ஏற்படுவதால் மக்கள் சிரமத்தில் உள்ளனர்.